ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்பினக் சேனல். நம்மளுடைய கோட்பினக் சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் AWS. ஸோ அஸ் அ டெவலப்பராக என்னென்ன சர்வீசஸ் வந்து AWS ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம AWSல டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி வாட் இஸ் AWS. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன AWSனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அண்ட் அதனுடைய சர்வீசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஃபைனலி ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ணுறதுக்கான டெமோ வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு AWS பார்த்திங்கனா ஒரு டீட்டெயில்டு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். பேசிக்கலி AWSனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமேசானுடைய ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அதுக்கு நேம் என்னென்னா அமேசான் வெப் சர்வீஸ். கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பே அண்ட் யூஸ் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ கிளவுட் வர்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு டெவலப்பராக அவங்களுக்கு நிறைய வந்துட்டு சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் இருந்துச்சு. அதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு சர்வர்ஸ் தனியாக வந்து ஆன் ப்ரீமிஸ் சர்வர்ஸ் இருக்கணும். ஆன் ப்ரீமிஸ் சர்வர்ஸ் செட்டப் பண்ணுறது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும்போது, அதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருந்துச்சு, செக்யூரிட்டி ரிஸ்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா பேஸ் சர்வர்ஸ் வேணும், அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறதுக்கான சர்வர்ஸ் வேணும். ஸோ அதனால் ஸ்கேலபிள் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் இருந்தாகிட்டு இருந்துச்சு. ஸோ தட் அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிலே போடுற மாதிரி இருந்துச்சு. அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப வந்து அதுக்குன்னு தனி மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒரு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டியும் ஒரு ஹெட்ஏக் மாதிரி அது இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ செக்யூர்டாக இருக்கணும் உங்களுடைய டேட்டாஸ். ஸோ செக்யூரிட்டி ரிஸ்க்கை வந்துட்டு அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே, செக்யூரிட்டி ரிஸ்க் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களோட செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணது தான் கிளவுட். ஸோ இந்த கிளவுடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, ஸோ அங்கே வந்து இட் இஸ் ஆக்சுவலி வந்து சர்வர். அந்த சர்வரில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸோ ஸ்டோரேஜ் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கம்ப்யூட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், மெஷின் லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுமா, உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நீங்கள் கிளவுட் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான செக்யூரிட்டிஸ் பற்றியோ இல்லை அது மெயின்டெனன்ஸ் பற்றியோ எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆன் ஹேண்டாக அவங்க பார்த்துப்பாங்க. இட் இஸ் ஆக்சுவலி ப்ரொவைடட் பை அமேசான் கம்பெனி. அமேசான்லேருந்து தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன் ப்ரீமிஸ் சர்வர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் இது மூலமாக உங்களால் ஸ்கேலபிள் ரொம்ப நல்லாவே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும். ஆப்வியஸ்லி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் நம்மளால் அப்டைன் பண்ண முடியும். எப்போனா டிராஃபிக் இருக்கிற டயத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கும், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸ் கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பே அண்ட் யூஸ் மாதிரி, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை, எவ்வளோ நாளைக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரிசோர்ஸஸ்க்கு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ரிசோர்ஸஸ்க்கு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். லைக் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வாங்குறீங்களா, இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் வாங்குறீங்களா, என்ன வாங்குறீங்களோ அதுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். மற்றபடி பேக்ஹெண்டில் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டல் சர்வீசஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ ஆஸ் அ டெவலப்பராக என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWSல லிஸ்ட் 1 EC2 அதாவது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். இது என்னென்னா வர்ச்சுவல் சர்வர்ஸ். நம்ம ஆன் ப்ரீமிஸ் சர்வர்ஸ் செட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வர்ச்சுவல் சர்வர்ஸ் சர்வர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சர்வர்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டோரேஜ் சர்வீசஸ், ஆப்வியஸ்லி ரியல் டைம் அப்ளிகேஷன்னா ஆப்வியஸ்லி டேட்டா செட் அதிகமாக இருக்கும். உங்களோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாஸ், ஃபைல்ஸ், பேக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸை வந்துட்டு நீங்கள் பே பண்ணி எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ, ஸோ இன் பைட்ஸ் அதாவது ஜிகாபைட்ஸ், டெராபைட்ஸ் நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வேரியஸ் லெவல்ஸ்லாம் இருக்குது. AWS பற்றி ஆக்சுவலி ஒரு வீடியோஸ் நாங்கள் ஆல்ரெடி இந்த கோட்பினிக்ஸ் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வேரியஸ் சர்வீசஸ் அதில் என்னென்ன இருக்கக்கூடிய சர்வீசஸ்லேயுமே வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிளியர் கட் டிஸ்கிரிப்ஷனோட AWS பற்றி வீடியோஸ் நாங்கள் கோட்பினிக்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அ
ஜிஸ்ட் காப்பி ஆஃப் AWS. ஸோ டீட்டெயில்டு வேணும்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரேஜில் வந்துட்டு உங்களுடைய செக்யூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ ரொம்ப செக்யூர்டான டேட்டாஸ்க்கும் இல்லை லெஸ் செக்யூர்டு கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய டேட்டாஸ் வந்துட்டு எங்கே ப்ளேஸ் ஆகணும்ன்ட்டு. அந்த மாதிரியான ஸ்டோரேஜை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் SQL டேட்டாபேஸ் ஆர் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு RDS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது டூ அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, SQL மட்டும் இல்லாமல் நான் SQL டேட்டாபேஸ் சர்வீசஸுமே இருக்குது. ஸோ MongoDB, DynamoDB போன்ற சர்வீசஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த சர்வீஸ் வேணும்னா எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கு பே பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அவ்வளோ தூரம், நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய காஸ்ட் ரிடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு ரிஸ்க்குமே நம்ம தவிர்த்துக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் API gateways. ஸோ நிறைய வந்துட்டு APIs க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் இட் ப்ரொவைட்ஸ் அ கேட்வே. ஸோ நம்ம டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்னா வித்தவுட் அன் API நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ APIs அது இப்போது இருக்கிற ட்ரெண்டில் APIs நிறைய க்ரூஷியல் ரோல் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த APIsமே நீங்கள் வந்து Amazon Web Services-ல இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். And Elastic Beanstalk. So this is what we are going to use it in this video. So ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அண்ட் டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷனை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இந்த இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபில் பாருங்கள் எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் சின்ன அப்ளிகேஷன் பெரிய அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, யூஆர் அ ஸ்டார்ட் அப் ஆர் அ டெக் ஜெயின்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமேசான்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ டைவ் இன் டு AWS அண்ட் செக் ஃபார் தி சர்வீசஸ் விச் இஸ் நீடட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஸோ வாங்க எப்படி வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் ரியாக்ட் டியூட்டோரியலுக்காக நான் எடுத்தது. ஸோ ஒரு ரியாக்டுக்கான கிராஷ் கோர்சஸ் ஆல்ரெடி நம்மளுடைய கோட்பினக்ஸ் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ரியாக்ட் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. விச் இஸ் அ கிராஷ் கோர்ஸ், ரொம்ப ஸ்பீடாக ஒரு சின்ன அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு வேரியஸ் ரியாக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் நான் இங்கே வந்து என்னுடைய AWS-ல போயிட்டு டிப்ளாய் பண்ண போகிறேன். உங்களுடைய ப்ரௌசரில் AWS-னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ AWS.amazon.com அப்படின்னு சொல்லி அந்த URL டைப் பண்ணி கூட நீங்கள் போகலாம். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ ஷுட் கிரியேட் ஒன் அக்கௌண்ட் இன் AWS. அப்போ தான் உங்களால் வந்து AWS-ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ சப்போஸ் ஆல்ரெடி சைன் இன் ஆயிருந்தீங்கன்னா சைன் இன் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து ஃப்ரீ டயர் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கான ஃப்ரீ டயர் வெர்ஷனும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது வந்து இன் பர்டிகுலராக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் இட். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதாவது சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா EC2 இன்ஸ்டன்ஸ் அதனுடைய டேஷ்போர்டுக்குள்ளே போயிடலாம் டு லான்ச் தி இன்ஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்து நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கீழே வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய சர்வர் நேம் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானோடைய லினக்ஸோடைய இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்டேபிள் அண்ட் குட் பர்ஃபார்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு T3 மைக்ரோ யூஸ் பண்ணுறோம் ஃபார் தி சர்வர் டைப். இது எதுக்காகனா நம்மளுடைய ஃப்ரீ டயர் வெர்ஷனுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் நியூ செக்யூரிட்டி குரூப் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 volumes 8GB தான் இருக்குது. ஸோ ஃபார் ஃப்ரீ டயர் வெர்ஷனுக்கு இது தான் நம்மளுக்கு டிஃபால்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஃப்ரீ டயர் வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனுடைய சம்மரி தான் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ லெட் மீ டேக் மை EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ மை ஃபர்ஸ்ட்
EC2 இது வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணுனாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் அண்ட் ஓஎஸ் இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமேசானோட லினக்ஸ் இந்த ஏஎம்ஐ இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இட் இஸ் செக்யூர்ட், ஸ்டேபிள் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஆர்கிடெக்சர் 64-bit. இதில் வந்து ஃப்ரீ டயருக்கு என்னென்னலாம் எலிஜிபிளுங்கிறதுக்கான லிஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான வால்யூம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த ஏஎம்ஐ லினக்ஸ் ஏஎம்ஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு ஓகே இதில் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் கேட்குது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்துட்டு இந்த T3 மைக்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டயருக்கு இதாக இருக்கிறனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரியேட் கீ பேர் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் கூட லாகின் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய கீ வேல்யூ பேர். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு கிரியேட் அண்ட் நியூ கீ பேர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ மை கீ பேர் ஓகே கிரியேட் கீ பேர் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதில் எனக்கு இருக்கக்கூடிய கீ பேர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஆட்டோ ஓகே டா இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி இருக்கு இல்லையா, ஸோ அது எனேபிள்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. யூ நீட் திஸ் ஒன். அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்ஸில் வந்துட்டு அலோ HTTP ஃபார் தி இன்டர்நெட். ஸோ இதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வேணும். இது வந்துட்டு நம்மளுடைய ப்ரௌசர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது வேணும் சரிங்களா. ஸோ அது யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்துட்டு கீழே ஸ்டோரேஜ் வந்து 8GB. இது வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ டயருக்கு இவ்வளோதான் எலிஜிபிள். ஸோ அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சம்மரி ஆஃப் ஆல் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் தி இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ நான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் விச் இஸ் நீடட் ஃபார் ஃப்ரீ டயர். அது எது இதுக்குள்ள ஃப்ரீ டயர் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் கொடுத்துருக்கேன். அங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தோன்னே இங்கே எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடும். இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ் சரிங்களா. அண்ட் ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் லான்ச் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு SSH கிளைண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம வந்து putty.org அப்படின்னு சொல்லிட்டு போய் புட்டி அண்ட் புட்டி ஜென் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் புட்டி அண்ட் புட்டி ஜென் ரெண்டுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த It is a open source terminal emulator. So, இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் புட்டி ஸோ புட்டி ஜென்யூ டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸிங் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஓகே. புட்டி ஜெனியும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் கெட் டவுன்லோடட். அண்ட் இது ரெண்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஓப்பன் தி புட்டி கீ ஜென்ரேட்டர். ஸோ இந்த புட்டி கீ ஜென்ரேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த இந்த பெம் கீயை லோட் பண்ண போகிறோம் டு கன்வெர்ட் இட் இன் டு அனதர் ஃபார்மேட். ஸோ லோட் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளார ஸோ இந்த பென் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட்டட் சேவ் ப்ரைவேட் கீ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளெக்ட் பண்ணிவிட்டு எஸ்
மைக்கி பேர். இது வந்து ஒரு பிபிகே ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அது வந்து பிபிகே ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண புட்டி ஓப்பன் பண்ணோம். ஸோ புட்டி ஜென்ல வந்துட்டு நம்ம பிபிகே ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு ஃப்ரம் தி பெம் ஃபைல். ஸோ அதோட வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த புட்டி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ஹோஸ்ட் நேமில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ஸோடைய ஐபி அட்ரஸ் வேணும்னா, இங்கே இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஈசி டூ மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ளார அந்த ஐடி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்ஸ்க்கான அட்ரஸ் வரும். ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னுடைய இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். திஸ் வில் பி மை ஹோஸ்ட் நேம். லெட்ஸ் காப்பி அண்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். சாரி, பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் டைப் SSH. ஸோ கனெக்ஷன் நேம் SSH பண்ணக்கப்புறம் நம்மளுடைய இந்த டேட்டா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் SSH, அதில் நம்ம ஆத்தரைசேஷன் செலக்ட் பண்ணலாம். அதில் க்ரெடென்ஷியல்ஸ் போயிட்டு நம்மளுடைய ப்ரைவேட் கீயை ப்ரௌஸ் பண்ணிடலாம். டவுன்லோட், ஸோ ப்ரைவேட் கீ இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஃபைல் ஃபார் ஆத்தன்டிகேஷன் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் மூவிங் பேக், இங்கே வந்துட்டு மை செஷன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் நான் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணியே வந்துட்டு இந்த செஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஓப்பன். நெக்ஸ்ட் வி நீட் அண்ட் Node.js. ஸோ Node.js நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணால் அது அவங்க Node.js-ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம Node.js-ல போய்ட்டு ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு சிம்பிள் Node.js அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி அதை தான் நான் வந்து இங்கே டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ மேக் டைரக்ட்ரி மை ஆப்னு சொல்லி ஒரு டைரக்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, மேக் DIR ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஸோ மை ஆப் ஒன் சிடி மை ஆப் ஒன். இந்த இடத்துல NPM init -y-ன்னு சொல்லிட்டு ஒரு app.js ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த app.js ஃபைல் இஸ் கோயிங் டு ஷோ யூ என்ன ஷோ பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே கோட். ஸோ திஸ் வில் ஓப்பன் தி விஜுவல் ஸ்டுடியோ கோட் வித் திஸ் நேம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு app.js ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த app.js ஃபைலில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற மாதிரி ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஈசி டூ சர்வர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, லெட்ஸ் க்ரியேட் ஒன் ஃபைல் app.js. okay, so let's save this. Let's copy. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு HTTP வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ போர்ட் நம்பர் 3000 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நான் என்ன வந்து ரெஸ்பான்ஸ் மெசேஜாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும்தான். ஸோ என்னுடைய ப்ரௌசரில் ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு தி Node.js, நான் இங்கே வந்துட்டு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேன். ஸோ சர்வர் இட் இஸ் ரன்னிங் ஆன் 3000 சொல்லி வந்தாச்சா.
ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் ஈசி டூ இன்ஸ்டன்ஸினுடைய ஐபி அட்ரஸ் ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் இதனுடைய ஐபி அட்ரஸை வந்து போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வச்சு ரன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனை எப்படி வந்துட்டு ஈசி டூ இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோட்பினிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.